நாட்டில் ஏழைகள் என்ற ஜாதி மட்டுமே உள்ளதாக பேசும் பிரதமர் மோடி தன்னை ஓபிசி என்று அடையாளப்படுத்திக் கொள்வது ஏன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் ஜங்கல்தல்பூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராகுல் காந்தி பாஜகவினர் பழங்குடியின மக்களை ஆதிவாசிகள் என்று அழைப்பதற்கு பதிலாக வனவாசிகள் என்று குறிப்பிட்டு அவர்களை இழிவுபடுத்துவதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் அனைவரும் பேசும்போது வனவாசி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர் என்று கூறிய ராகுல் காந்தி வனவாசிக்கும் ஆதிவாசிக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரிவித்தார் ஆதிவாசிகள் என்றால் நாட்டின் உரிமையாளர்கள் என்று பொருள்படுவதால் பாஜக வனவாசிகள் என்ற பதத்தை பயன்படுத்துவதாக விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி நாட்டில் ஏழைகள் என்ற ஜாதி மட்டுமே உள்ளதாக பேசும் பிரதமர் மோடி தன்னை ஓபிசி என்று அடையாளப்படுத்திக் கொள்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் மோடி பேசுவது அனைத்தும் நூறு சதவீதம் பொய்தான் என ராகுல் கடுமையாக சாடினார் ஆதிவாசி மக்களின் நிலத்தை பறித்து பிரதமர் மோடி அவரது நண்பர் அதானியிடம் கொடுப்பார் என்று கூறிய ராகுல் காந்தி எதிர்த்து கேள்வி கேட்டால் மக்களை துப்பாக்கியால் சுடுவார்கள் என்று தெரிவித்தார் அபகரித்த நிலத்தில் அதானி சுரங்கம் அமைத்து பணம் சம்பாதிப்பார் என்றும் அந்த பணத்தை பாஜகவினர் பெற்றுக்கொண்டு தேர்தலுக்கு பயன்படுத்துவார்கள் எனவும் ராகுல் காந்தி விமர்சித்தார்